அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாட்ஸ்அப் மூலமாக சில சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு சகோதரர் தாயத்தை அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில திருக்குர்ஆன் வசனங்களை அல்லது சில அரபி நம்பர்களை எழுதி அதை ஒரு குப்பி மாதிரி ஒன்றில் அடைத்து அதை தாயத்து என்று போட்டு விடுகிறார்கள், அல்லது மந்திரித்த கருப்பு கயிறை தங்களுடைய கழுத்தில் கைகளில் கால்களில் இடுப்பில் போட்டுக்கொள்கிறார்கள். இந்த தாயத்து என்பது தங்களை எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் காப்பாற்றும் இப்படின்னு நினைக்கிறாங்க. நோய் நொடிகள்லேருந்து காப்பாற்றும், இந்த தாயத்து போட்டால் பேய் கூட அணுகாது, பேயின்ற ஒன்று இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, பேய் கூட இதை பார்த்த மிரளும், செய்வின சூனியம் இருந்தால் இந்த தாயத்து போட்டால் அந்த செய்வின சூனியமே வந்து காண போயிடும். இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, தாயத்தை வந்து அதுக்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நோய் நொடிகளுக்காக வேண்டி இப்படி தாயத்தை அணியக்கூடிய வழக்கம் அல்லது அடுத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தாயத்து போட்டு விடக்கூடிய வழக்கம்லாம் இருந்ததில்லை. இதெல்லாம் பிற சமுதாய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையாக இருந்தது, மூட நம்பிக்கையாக அந்த சமுதாய மக்கள்கிட்ட இருந்தது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில உடன்படிக்கைகளை அவங்க எடுக்கிறார்கள், உடன்படிக்கையை செய்து கொடுக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு வரதா இருந்தா சில விஷயங்களை செய்ய மாட்டோம்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உடன்படிக்கை எடுக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து எங்களுடைய பொம்பளை பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டோம், வறுமைக்காக வேண்டி எந்த குழந்தையையும் கொலை செய்ய மாட்டோம், இப்படியெல்லாம் சில விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் சில விஷயங்களை கடைபிடிப்போம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் உடன்படிக்கை எடுப்பார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 10 பேர் கொண்ட கூட்டம் வந்து உடன்படிக்கை எடுக்கும் பொழுது அந்த 10 பேரில் 9 பேர்கிட்ட அவங்களுடைய உடன்படிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஆள்கிட்ட இருந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் வந்து உடன்படிக்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய கை மேலே கை வைத்து தான் உடன்படிக்கை எடுப்பாங்க. அவர் நினைஞ்சாரு, அவர் கையை நீட்டின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கையை எடுத்துக்கிட்டாங்க, அவர்கிட்ட உடன்படிக்கை பெற மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏன் அவர்கிட்ட வந்து உடன்படிக்கை இருக்கல, இந்த ஒருத்தரை விட்டுட்டீங்களே அப்படின்னு ஏற்கும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்நாளைக்கு தமிமா, அவர்கிட்ட வந்து தாயத்து இருக்குது, அவர் தாயத்து போட்டிருக்கிறாரு. மண் அல்லக்க தமிமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்க, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்தை அணியறாரு, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டாரு, அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் அந்த தாயத்தை அவர் கற்பனை பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாரு இப்படின்னு சொல்றாங்க. ஒரு துன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா ஒரு கயிறு அந்த துன்பத்தை விரட்டி அடிச்சிருமா? துன்பத்தை ஏற்படுத்துறவங்களாலதான் துன்பத்தை விரட்டி அடிக்க முடியும். அவன்கிட்ட தான் நம்ம துவா செய்யணும். அல்லாட்ட துவா செய்யறதுக்கு பதிலாக இந்த கயிறை போட்டுன்னு செய்யறாங்க. இந்த கயிறுக்கு ஒரு சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். கயிறு அல்லாவாக ஆக்கி விட்டார்கள் என்று என்ன செய்யறாங்க, கயிறு மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்கிறது. ஒரு கயிறு நம்மளை காப்பாத்தும், ஒரு கயிறு நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றும், துன்பங்கள்லேருந்து காப்பாற்றும், மனக்குழப்பத்திலேருந்து காப்பாற்றும்னு சொல்லி அற்பமான ஒரு கயிறை போய் அல்லாவுக்கு இணையாக நினைக்கலாமா? அல்லாட்டையில் நீங்கள் அல்லா மேலேருந்து நம்பிக்கை வைக்கணும். நம்மளை மனக்குழப்பத்திலேருந்து காப்பாற்றுறவங்க யாரு? நோய் நொடியிலேருந்து காப்பாற்றுறவங்க யாரு? துன்பங்கள்லேருந்து காப்பாற்றுறவங்க யார்? அல்லாவை தவிர வேற யாராவது இருக்கிறாங்களா? இப்போ அல்லாவை தவிர துன்பங்களை போக்குறதுக்கு யார் இல்லைன்னு இருக்கும் பொழுது ஒரு கயிறு எப்படி உங்களை துன்பத்திலேருந்து காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்க? இப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூரனை செய்கிறாங்க. இதை ஷிர்க்குங்கிறாங்க. பிற சமுதாய மக்கள்கிட்ட இருந்த இந்த தாயத்து போடக்கூடிய வழக்கம் இது அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த தாயத்தை ஆக்குறதுக்கு சமம், இது வந்து ஷிர்க்கு என்று என்ன செய்கிறாங்க, கண்டித்தார்கள். அப்போ நோய் நொடிகளுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ நோயாளிகளை போய் சந்திச்சாங்க, அவங்களுடைய குடும்பங்கள்லேயே போய் நோயாளிகளை சந்திச்சாங்க, அவங்களும் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நேரத்தில எல்லாம் என்ன பண்ணாங்க, தாயத்து போட்டாங்களா? தகரத்தில் எழுதி இதை வந்து வீடுகளில் மாட்டுங்கண்டு அப்படி சொன்னாங்களா? அந்த மாதிரிலாம் செய்யலை. என்ன செஞ்சாங்க, சில சூறாக்கள், சின்ன சின்ன சூறாக்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி பார்த்தார்கள். அல்ஹம்து சூரா, குல்ஹுவல்ல அஹது, குல்லது பிரபின் நாசு, குல்லது பிரபில் ஃபலக்கு, இந்த அத்தியாயங்களை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, அல்லாட்ட பாதுகாப்பு தேடினார்கள். நாசு, ஃபலக்கு, இஹ்லாஸ்,
இந்த மூன்று அத்தியாயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று முறை தங்களுடைய மூன்று முறை ஊதி, தங்களுடைய கைகளில் ஊதி அதை தங்களுடைய உடல் முழுவதும் தடை விட்டுருக்கிறாங்க. நோய் நொடிகள் ஏற்படும் போது இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழிமுறை தான் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில ஆள்களை போய், சில நோயாளிகளை போய் சந்திக்க போகும்போது அல்லாஹ் அவங்களுக்காக துவா செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கும் போய் அவங்க தாயத்தெல்லாம் போட்டு விடலை, தாயத்தியாக வரம்னா அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல. அல்லாஹும்மா ரப்பன்னாசி முதுஹிபல் பாசி இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபான் லா யுகாதிரு சகமா என்று துவா செய்தார்கள். இறைவா, இந்த மனிதர்களின் இரட்சகனே, நீ நிவாரணம் வழங்கு. உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் பலனளிக்காது. நோயை அறவே விட்டு வைக்காமல் முழுமையான நிவாரணத்தை வழங்கு இப்படின்னு துவா செய்திருக்கிறார்கள். நம்ம அந்த மாதிரி நோயாளியை பார்த்தானே செய்யணும், இந்த துவா செய்யணும். அல்லது லாபாச தகூர் நின்ஷா அல்லாஹ், ஒரு நோயாளியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கவலைப்படாத, அல்லாஹ் நாடி நாள் வந்து முழுமையாக நோய் குணமாயிரும், சீக்கிரமாக குணமாயிரும், லாபாச தகூரும் இன்ஷா அல்லாஹ் இப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இப்படி குரானுடைய வசனங்களை நம்ம ஓதி என்ன செய்யணும், அதை கைகளில் ஊதி நம்முடைய கையை கொண்டு நம்முடைய உடல் முழுவதும் தடவி கொள்ளணும். பக்கரா ஆல இம்ரான் யாசின் வாக்கியா மாதிரி பெரிய சூறாவெல்லாம் ரசூலா நமக்கு ஓதி பார்க்குறதுக்குன்னு கற்றுக் கொடுக்கல, சின்ன சூறா தான். குல்லோ பிரபின் நாசு, குல்லோ பிரபின் ஃபலக்கு, குழுவால் ஆகுது, இதுவும் தெரியலையா? அலகம்து சூறா தெரிஞ்சிருந்தாலும் போதும். அலகம்து சூறாவை சகாபாக்கள் ஓதி பார்த்துருக்குறாங்க ஒரு நோயாளிக்காக வேண்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்போ அலகம்து சூறாவோ இந்த மூன்று சூறாக்களையோ நம்ம ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடலாம், அல்லது மருத்துவம் செய்யணும். ஓதி பார்க்குற மட்டும் இல்லை, என்ன செய்யணும், அந்த நோய் நொடி ஏற்படும் பொழுது அல்லாட்ட மருத்துவம் செய்யணும். மற்றவர்கள்ட்ட வந்து ஆலோசனையில் பெறணும். நமக்கு மனக்குழப்பமாக இருக்குதா, குரானை படித்தாலே எல்லா மனக்குழப்பமும் போயிடும். அதே நேரத்தில் நம்ம யார்கிட்டயா என்ன செய்யலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய அட்வைஸை நம்ம வாங்கி கொள்ளலாம். அதுதான் செய்யலாமே தவிர, ஒரு கயிறு நம்மளை மனக்குழப்பத்திலிருந்து காப்பாற்றும், துன்பத்திலிருந்து காப்பாற்றும், எல்லா முசீபத்தையும் விரட்டடிக்கிறன்னு நம்ம நம்புறது என்பது அது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அந்த கயிறு ஆக்கிறதா ஆகும். சில பேர் என்ன செய்கிறாங்க, இல்லை இல்லை குரான் வசனங்கள் தானே இருக்குது, அதுவும் பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறை குரான் வசனங்களை தானே எழுதி கழுத்தில் மாட்டுறாங்க, தாயத்தாக மாட்டி விடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. குரான் வசனமாக இருந்தால் தாயத்தை போட்டுக்கிறலாம்னு அல்லாஹ் அடுத்து ஒரு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சில முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, கடந்த காலத்தில் அவங்க சில வார்த்தைகளை சொல்லி அவங்க ஓதி பார்த்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நம்பின சமுதாயம் தான் இந்த சமுதாயம். மக்காவில் வாழ்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னவங்க கிடையாது, அல்லாஹ் இருக்கிறோம், அதோட சில குட்டி தெய்வங்களும் இருக்குதுன்னு அப்படி நம்பினாங்க. அந்த குட்டி தெய்வங்கள் அல்லாட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தருவாங்கன்னு நம்பினாங்க. அதை இஸ்லாம் வந்து தடுத்துருச்சு, அது தப்பு, அந்த வாதமே தப்பு. ரெக்கமெண்டுக்காக வேண்டிய கூட அல்லாஹ் வணங்குற மாதிரி நீங்கள் மற்ற ஆளு போய் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் தடுத்துருச்சு. ஆனால் அந்த மக்கள் அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பினாங்க. அவன்கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடிய சில வாசகங்களை சொன்னாங்க. அந்த வாசகத்தை நாங்கள் சொல்லலாமா, அதை சொல்லி நாங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கலாமா, ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே நீங்கள் வந்து அந்த வாசகத்தை சொல்லி காட்டுங்கன்றாங்க. அந்த வாசகத்தில் ஷிர்க் இல்லாவிட்டால், நீங்கள் மற்றவங்கள கூப்பிடுற மாதிரி வாசகம் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சாங்க. அந்த வாசகத்தை கேட்டு ஷிர்க் இல்லாத வாசகத்தை நீங்கள் வந்து ஓதி பார்க்கலாம்னு சொன்னார்கள். அந்த மாதிரி தாயத்து போட்டவங்களை கூப்பிட்டு இங்கே வாங்க, அந்த தாயத்தில் குரான் வசனம் இருக்குதா, அல்ல வேறு இதாக இருக்குதான்னு அப்படி பார்த்து செக் பண்ணி குரான் வசனமாக இருந்தால் பரவாயில்லைன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. குரான் வசனம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தாயத்து போடக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு அது குரான் வசனம் இருந்தால் போடலாம், நம்மளால் என்ன செய்யக்கூடாது, ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது. சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்றா, இல்லை குரான் வசனம் இருந்தால் போட்டுக்கிறலாம்ங்கிறாங்க. அறிஞர்கள் என்பவர்கள் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான், நம்மளோட கூடுதலாக குரான் ஹதீஸை படித்திருக்கிறார்கள் என்பதற்காக அவங்களை மதிக்கிறமே தவிர, குரான் ஹதீஸில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தாயத்தை கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு அறிஞர்கள் வந்து நீங்கள் குரானாக இருந்தால் போட்டுக்கலாம்னு சொன்னால் போடலாமா? ஒன்றை கூடும் என்று சொல்வதற்கோ கூடாது என்று சொல்வதற்கோ அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு இணைஞ்சிருக்கிற அதை சொல்லி கொடுத்துருக்குறான். அப்போ அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தான் ஒன்றை கூடும் என்றோ கூடாது என்றோ சொல்லணுமே தவிர, அந்த அறிஞர் சொல்லியிருக்கிறாங்களே, இந்த அறிஞர் தாயத்து போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்களே என்பதெல்லாம் ஆதாரமாக குரான் வசனங்களை நம்ம ஓதுனா தான் நன்மை. ஒரு டாக்டர் எழுதித்தர்றார், ஒரு மருந்து எழுதித்தர்றாருன்னு வைங்க, ஒருத்தர் என்ன செய்கிறான், அந்த மருந்தை போய் கடையில் வாங்கி அதை சாப்பிடும், வாங்கி திங்கணும், அப்போ தான் நோய் குணமாகும். அவன் என்ன செய்கிறான், மாத்திரை சீட்டை கழுத்தில் மாட்டிக்கிறான், தாயத்து மாதிரி தூங்க போட்டுக்கிறான், இவனுக்கு நோய் போகுமா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு ஓதி பார்க்க வேண்டும் என்றால் நம்ம அதை உச்சரிக்கணும், உச்சரித்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும்.
அதுக்குத்தான் அல்லாட்ட மரியாதை இருக்குமே தவிர, நீங்க வெறுமனை கழுத்துல எழுதி மாட்டிக்கிட்டீங்கன்னா இல்ல யாரோ எழுதி கொடுத்ததை மாட்டிக்கிட்டீங்கன்னா நோய் குணமாகுமா? அப்படி நோய் குணமாகும்னு அல்லாஹ் அப்படி தூர சொன்னாங்களா? அதனால தாயத்து என்பது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கயிறை நம்ம நம்புறதா தான் அர்த்தம், அல்லாஹ்வுக்கு இணையாக அதை ஆக்குறதா தான் அர்த்தம். தாயத்து போடக்கூடாது, அது குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஷிர்க் என்று சொன்னதுனால தாயத்து போடுறதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பாவத்தை நம்ம செய்கிறோம். தொழுதுவிட்டுன்னு செய்கிறாங்க, தாயத்து போடுக்கிறாங்க, அந்த தொழுது என்ன புண்ணியம்? வளவு அசிரக்கூல ஹபித்தானுகும் மாக்கானும் ஏமலூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அவர்கள் செய்த அமல்கள்லாம் அழிஞ்சு போயிடும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுக்கிட்டு தொழுதை எப்படி அந்த தொழுகை ஏற்றுக்கிற போடும்? அதனால் இந்த தாயத்து மேலே உள்ள நம்பிக்கையை தூக்கி போட்டுவிட்டு தாயத்தை அறுக்கிறதுக்கெல்லாம் சில பேர் யோசிப்பாங்க, ஆகா அர்த்தம் ஏதாவது ஆயிரமோன்னு. ஒன்றும் ஆகாது, அல்லாஹ் தான் நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவான், தீமையை ஏற்படுத்துவான். ஒரு கயிறு நம்மளை வந்து என்ன செய்யாது, எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாது, எந்த துன்பத்தையும் நமக்கு அதை எந்த துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பு தராது. அல்லாஹ் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு கயிறு மேலே வைக்கக்கூடாது. அப்படி யார் கயிறு போட்டிருந்தால், தாயத்தை போட்டிருந்தால் அறுத்து எரிந்து விட்டு யாரெல்லாம் உன்னையே தவிர வேறு யார் என்னை பாதுகாக்க முடியாது என்று அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், நம்ம துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நொடிகளுக்காக என்ன துவா ஓதுனாங்களோ, நோய் நொடிகளுக்காக வேண்டி என்ன குர்ஆன் வசனங்களை ஓதுனாங்களோ அந்த குர்ஆன் வசனங்களை ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் தவிர தாயத்து போடக்கூடாது. தாயத்து போடுறதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும், தாயத்தை விட்டு ஒழிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளதை உள்ளபடி விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நம்ம ஆக்க வேண்டும். அவங்களுடைய கேள்விக்கு தாயத்து போடக்கூடாது என்பதை தான் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.